வெல்கம். திஸ் இஸ் ரேடியோ பிராஸ். அனைவருக்கும் அன்பு வணக்கம். ராக்கி ரங்கராஜனின் தாரகை அத்தியாயம் 42. மேக்சிமிலியன் என்ற கோடீஸ்வரரிடம் கொள்ளையடிப்பதற்காகவே தான் அந்த கப்பலில் வருவதாக ஜெஃப் சொன்னான். சொல்லிவிட்டு ட்ரேசியை கண்களால் ஆராய்ந்தான். ட்ரேசி, இப்போ நாம் என்ன செய்ய வேண்டும் தெரியுமா? தெரியாமல் என்ன, ஒருவருக்கொருவர் குட் பை சொல்ல வேண்டும் என்றாள் ட்ரேசி கண்டிப்புடன். அவனுடன் எந்த உறவும் வைத்துக்கொள்ள அவள் விரும்பவில்லை. அவன் அவளையே கவனித்தபடி உட்கார்ந்திருந்தான். ட்ரேசி உட்கார்ந்திருக்கவில்லை, எழுந்து வெளியேறினாள். கொஞ்சம் சந்தோஷமாக இருக்கலாம் என்ற அளவா இப்படி பயணம் புறப்பட்டோம், அதை இவன் கெடுத்து விடுவான் போல இருக்கிறதே. சாப்பாடு முடிந்த பிறகு கப்பலின் மேல் தளத்துக்கு சென்றாள். என்ன அற்புதமான இரவு! வெல்வெட் வானத்தில் நட்சத்திரங்கள் மாயாஜலமாக இறைந்து கிடந்தன. கம்பிகளை பிடித்து கொண்டு நிலவில் நின்றாள் ட்ரேசி. மினுமினுக்கும் அலைகள் மென்மையாக மோதிக்கொண்டிருந்தன. இரவு காற்றின் ஓசையை செவி மடுத்து கொண்டிருந்த சமயம் ஜெஃப் அவள் பக்கத்தில் வந்து நின்று கொண்டான். இந்த நிலவில் நீ எவ்வளோ அழகாக இருக்க தெரியுமா என்றான் ட்ரேசி. கப்பல் பிரயாணத்தின் போது காதல்கள் உதிக்கும் என்று சொல்கிறார்களே, அதில் உனக்கு நம்பிக்கை உண்டா? ஓ உண்டே, எனக்கு நம்பிக்கை இல்லாதது ஒன்றே ஒன்று தான், அது நீங்கள் தான் படக்கென்று பதிலளித்து விட்டு இடத்தை விட்டு நடக்க முயன்றாள் அவள். ஜெஃப் இடவில்லை, கூடவே வந்தான். ட்ரேசி, உனக்கு தெரியுமா, அந்த கோடீஸ்வரர் மேக்சிமிலியன் வரவே இல்லை. கடைசி நிமிடத்தில் பிரயாணத்தை ரத்து செய்து விட்டாராம். அடப்பாவமே, நீங்கள் செலவழித்ததெல்லாம் வீணாகிவிட்டதே. அப்படியும் சொல்லிவிட முடியாது. அவளை ஏற இறங்க பார்த்தான் ஜெஃப். நீயும் நானும் சேர்ந்து இந்த பயணத்தின் போது கணிசமாக காசு பண்ண முடியும், என்ன நினைக்கிறேன்? சரியான விடா கண்டனாக இருக்கிறானே என்று நினைத்து கொண்டாள் ட்ரேசி. ட்ரேசி, போரிஸ் பீட்டர் என்று இரண்டு பேரை பற்றி கேள்விப்பட்டிருக்கிறல்ல? நான் கேள்விப்பட்டிருந்தால் என்ன, கேள்விப்பட்டிருக்கா விட்டால் என்ன? இரண்டு பேரும் பெரிய செஸ் ஆட்டக்காரர்கள். ஒரு செஸ் போட்டிக்காக ரஷ்யாவுக்கு போய் கொண்டிருக்கிறார்கள் இந்த கப்பலில் என்றான் ஜெஃப். அந்த இரண்டு பேருடனும் நீ செஸ் ஆடுவதற்கு நான் ஏற்பாடு செய்கிறேன். எக்கச்சக்கமான பணம் உனக்கு கிடைக்கும். திருட்டு தில்லுமுள்ளு எதுவும் இல்லை, யோக்கியமானவரும்படி. நம்ப முடியாமல் அவனை பார்த்தான் ட்ரேசி. என்ன சொல்கிறீங்க, அவர்களுடன் நான் செஸ் ஆடுவதா? அதுக்கு நீங்கள் ஏற்பாடு செய்கிறீர்களா? இதற்கு பேர் தான் யோக்கியமான வரும்படியா? அதெல்லாம் வேண்டாம். என் திட்டம் உனக்கு பிடித்திருக்கிறதா இல்லையா? ரொம்ப பிடித்திருக்கிறது, ஆனால் ஒரே ஒரு கஷ்டம். என்ன? எனக்கு செஸ் ஆட தெரியாது. அவன் அவளை கனிவுடன் நோக்கி புன்னகை செய்தான். அதை பற்றி கவலைப்படாத, நான் உனக்கு சொல்லித்தரேன். உங்களுக்கு பைத்தியம் தான் பிடித்திருக்கிறது என்றாள் ட்ரேசி. நான் ஒன்று சொல்கிறேன், கேட்குறீங்களா? ஒரு நல்ல மனநோய் டாக்டரை போய் பாருங்கள். குட் நைட். மறுநாள் காலை ரஷ்ய செஸ் வீரர் போரிஸின் மீது ஏறத்தாழம் மோதிக்கொண்டே விட்டாள். மேல்தளத்தில் அவர் ஜாகிங் வந்து கொண்டிருந்தார். அதே சமயம் ட்ரேசி ஒரு வளைவில் திரும்பினாள். இருவரும் மோதிக்கொள்ளாத குறைதான். நம்மா கண்ணில்ல உரிமை விட்டு போரிஸ் தன் ஓட்டத்தை தொடர்ந்தார். அவரை பார்த்தபடியே ட்ரேசி ஒரு இருக்கையில் உட்கார்ந்தார். சே, சரியான முரட்டாசாமி என்று முணுமுணுத்தவாறு தன் உடைகளை ஒரு முறை சரி செய்து கொண்டு எழுந்தாள். மனசை இனிமையாக வைத்துக் கொள்ள வேண்டும், யார் மீதும் கோபப்பட்டு பிரயாணத்தை கெடுத்துக் கொள்ளக்கூடாது என்று தன்னுக்குள் சொல்லி கொண்டாள். தன் அறைக்கு திரும்பிய போது மேஜை மீது ஒரு குறிப்பு இருந்தது. 6 முறை ஜெஃப் அவளை கூப்பிட்டதாக. ட்ரேசி அதை பொருட்படுத்தவில்லை. பிற்பகல் நீச்சல் குளத்துக்கு சென்று சிறிது நேரம் நீந்தினாள். கொஞ்சம் புத்தகம் படித்தாள். மசாஜ் நிலையத்துக்கு போய் உடம்பு பிடித்து கொண்டாள். இரவு சாப்பாட்டுக்கு முன் லேசாக ஏதாவது அருந்தலாம் என்று பாருக்குள் சென்றாள். மனசுக்கு ஏற்பட்ட உற்சாகமாக இருந்தது. சில வினாடிகள் கனவில் மிதந்தாள். அதை கலைக்கிற மாதிரி அருகில் ஒருவர் வந்து உட்கார்ந்தார், ருமேனிய செஸ் வீரரான பீட்டர். ட்ரேசி நிமிர்ந்து பார்த்ததும் அவர் எழுந்து வணக்கம் செலுத்தி, நான் உங்களுக்காக ஏதாவது வரவழைக்கலாமா அழகான பெண்ணே என்றார். கொஞ்சம் தயங்கிவிட்டு ட்ரேசி புன்னகை செய்தார். ஓ நன்றி. என்ன சாப்பிட்றீங்க? ட்ரேசி சொன்னாள். சர்வரிடம் ஆர்டர் கொடுத்தார் பீட்டர். எம் பேர் பீட்டர் என்றார். தெரியும். தெரியாமல் இருக்குமா? எல்லாருக்கும் தெரிந்தவராயிட்டேன் நான். உலகத்திலேயே பெரிய செஸ் சாம்பியன், எங்கள் தேசத்தில் நான் நாடறிந்த ஹீரோவாக்கும் என்றார் பீட்டர். பிறகு ட்ரேசியை இன்னும் நெருங்கி அவள் தொடை மீது கை வைத்தார். அது மட்டுமல்ல, நான் காதல் கலையிலும் மகா வல்லவன். நமக்குத்தான் சரியே காதல் விழவில்லையோ என்று நினைத்தார் ட்ரேசி. என்ன சொன்னீங்க? காதல் கலையிலும் நான் பெரிய ஹீரோ என்றேன். ட்ரேசிக்கு கோபம் வந்தது. கையில் இருந்த மதுவை அவன் மூஞ்சியில் வீச வேண்டும் போல் இருந்தது, ஆனால் அடக்கிக் கொண்டான். சி, கையெடு என்று சொல்ல வாய் எடுத்தால் அதற்கு பதில் வேறொரு யோசனை தோன்றியது. மன்னிங்கள், ஒரு சிநேகிதரை பார்க்க போகணும் என்று எழுந்து கொண்டாள். ஜெஃப் எங்கே இருக்கிறான் என்று தேடிக்கொண்டு சென்றால் ரெஸ்டாரண்ட்டில் அவனை கண்டுபிடித்தாள். ட்ரேசி, என்னையா தேடி கொண்டு வந்தாய் என்றான் அவன் மகிழ்ச்சியுடன். ஆமாம், போரிஸுடன் பீட்டருடன் நான் செஸ் விளையாடுவது பற்றி என்னமோ சொன்னீங்களே, அது தமாஷா இல்லை சீரியஸா? பயங்கர சீரியஸ். எதுக்கு கேட்குறேன்? இரண்டு பேருமே மரியாதை தெரிவதர்களாக இருக்கிறார்கள், கொஞ்சம் தலையை தட்ட வேண்டும் என்று தோன்றியது. மட்டம் தட்டுவதோடு
நாம் துட்டும் சம்பாதிக்க முடியும். உங்கள் திட்டம் என்ன? ரெண்டு பேரையும் நீ செஸ் போட்டியில் தோற்கடிக்க போகிறேன். நான் சீரியஸாக கேட்குறேன். நானும் சீரியஸாக தான் சொல்கிறேன். முன்னே நான் சொல்லிட்டேன், எனக்கு செஸ் ஆட தெரியாது, ராஜாவுக்கும் சிப்பாய்க்கும் என்ன வித்தியாசம் கூட தெரியாது. அந்த கவலை உனக்கு வேண்டாம் என்றான் ஜெஃப். நான் உனக்கு சிறிது பாடம் சொல்லித்தரேன், அதை வச்சே ரெண்டு பேரையும் நீ கசாப் போட்டு விடலாம். ரெண்டு பேரையுமா? ஓ, அதை சொல்ல மறந்து விட்டேனா? ஒரே சமயத்தில் நீ ரெண்டு பேருடன் ஆட போகிற என்றான் ஜெஃப். ரஷ்ய ஆட்டக்காரனான போரிஸ் மதுவை உறிஞ்சிக் கொண்டிருந்த போது ஜெஃப் அவர் பக்கத்தில் போய் அமர்ந்தான். மெதுவே ட்ரேசியை பற்றி பேச்சு எடுத்தான். சார், அந்த பெண்ணு பிரமாதமான செஸ் ஆட்டக்காரி. பெரிய ரகசியம் சொல்வது போல அவன் குரல் தாழ்ந்து ஒழித்தது. வேண்டுமென்றே மாறு வேடத்தில் பொய் பேரில் பயணம் சொல்கிறான். சேரா, போரிஸ் கடுகெடுத்தார். பெண்களுக்கு செஸ் விளையாட வராது, அதுக்கெல்லாம் மூளை வேணும். இவளுக்கு நல்ல மூளை சார், தான் நினைத்தா உங்களை சுலபமாக தோற்க முடியும் என்கிறாள். போரிஸ் கடகட என்று சிரித்தார். என்னையா தோற்கடிப்புதா? அதுவும் சுலபமாவா? உங்களோடும் பீட்டரோடும் அவள் ஒரே சமயத்தில் ஆட தயாராம். $10,000 பந்தயம் கட்டுறேங்கிறான். குறைஞ்சபட்சம் ஒருத்தரையாவது ட்ரா பண்ணுவேன் என்கிறான். வியப்பில் போரிஸுக்கு புறையேறியது. எனது என்ன சொல்கிறேன், சுத்த பைத்தியக்காரத்தனமாக இருக்கேன். ரெண்டு பேருன்னு ஒரே சமயத்தில் ஆடுவதாய் சொல்கிறார் இந்த கத்துக்குட்டி பொண்ணு. ஆமாம் சார், ஒவ்வொரு இடமும் $10,000 பந்தயம். இந்த முட்டா பொண்ணுக்கு ஒரு பாடம் கற்பிக்கிறதோட ஆட வேண்டும். நீங்கள் ஜெயிச்சா பந்தய பணத்தை நீங்கள் எங்கே எந்த நாட்டு பேங்க்கில் போட சொல்கிறீர்களோ அங்கே போடுறோம் என்று ஜெஃப் தூண்டினான். ஒரு கணம் பேராசை இந்த ரஷ்யன் முகத்தில் ஜொலித்து மறைத்தது. எந்த பெண்ணின் பெயரை நான் கேள்விப்பட்டது கூட கிடையாது. எங்கள் ரெண்டு பேரோட விளையாட போகிறோமா? சரியான பைத்தியம்தான். $20,000 ரொக்கமாக வைத்து கொண்டிருக்கிறான் என்று மேலும் ஆசை கட்டினான் ஜெஃப். எந்த நாட்டை சேர்ந்தவாவ? அமெரிக்க பெண் சார். அதான் பார்த்தேன், அமெரிக்க பணக்காரங்க எல்லாமே சுற்று கிறுக்கர்கள், முக்கியமாக அமெரிக்க பெண்கள். ஜெஃப் எழுந்திருக்கிற மாதிரி பாசாங்கு செய்தான். ஒரு பெருமூச்சு விட்டு, நல்லது சார், உங்களுக்கு விருப்பம் இல்லை, நான் அவள் பீட்டருடன் மட்டும் ஆடட்டும். பீட்டர்களோடு ஆட போகிறானாமா? ஆமாம், ரெண்டு பேரோடும் ஆடத்தான் அவள் விரும்பினா. ஆனால் நீங்கள் பயப்படுவதால் அவரோட மட்டும். எனது பயமா? இந்த போரிஸ்க்கு பயம் என்று கர்ஜித்தார் அவர். அவளை ஒரே ஊத ஊதி தள்ளி விட்டுருவேன். இத்தோடு ஒழிஞ்ச அந்த பொண்ணு. இந்த ஆட்டம் எப்போ நடக்கணுமா? வெள்ளிக்கிழமை இரவு, அதாவது நாம் இங்கிலாந்தில் இறங்குவதற்கு முந்தின எடுத்தினோம். போரிஸ் சில நிமிடம் யோசனையில் ஆழ்ந்து விட்டு, மூணு ஆட்டம் ஆட வேண்டியது, ரெண்டு ஆட்டம் யார் ஜெயிக்கிறார்களோ அவங்க தான் வெற்றி பெற்றவர்கள், அப்படித்தானே? மூன்று ஆட்டம் இல்லை சார், ஒரே ஆட்டம் தான். ஒரே ஆட்டத்துக்கு $10,000? ஆமாம் சார். போரிஸ் பெருமிச்சு விட்டார். என் கையில் அவ்வளோ ரொக்கம் இல்லையே. அது ஒன்றும் பிரச்சனை இல்லை என்று ஜெஃப் உறுதி கூறினார். மாபெரும் செஸ் வீரரான போரிஸை ஜெயித்தோம் என்று புகழ் போதும் அவனுக்கு. நீங்கள் தோற்று போனால் உங்கள் ஆட்டோகிராஃப் போட்ட ஒரு ஃபோட்டோ கொடுங்க, அதுவே ட்ரேசிக்கு போதும். ஆனால் நீங்கள் ஜெயித்தால் ட்ரேசி உங்களுக்கு $10,000 ரொக்கம் தந்துடுவா. யார் இதுக்கெல்லாம் பொறுப்பு? இந்த கப்பலின் கஜானா அதிகாரி சார். அப்படின்னா சரி என்று போரிஸ் தீர்மானமாக. வெள்ளிக்கிழமை இரவு கரெக்டாக ராத்திரி 10 மணிக்கு. அடுத்து அந்த பீட்டரை சரிகட்ட புறப்பட்டான் ஜெஃப். தொடரும்.